வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட ஃபேவரட்டான டெக் சேனல் குயிக்கிடெக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஹோலோடைய தியரி அதை மாதிரி பற்றி பார்க்க போகிறோம். எங்களுடைய மெயினான எய்ம் என்னது அப்படின்னா, தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா மக்களுக்கும் பயனடிக்க வைக்கும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் இப்போ முதல்ல வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு சயின்ஸை பற்றின அறிவு வந்து தமிழ் மக்களிடையே இன்னும் தெளிவாக அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாக் ஹோல் அதை பற்றியும் அது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். பிளாக் ஹோல் அப்படின்னா ஜஸ்ட் அ கொலாப்ஸ் ஸ்டார், அதாவது தன்னைத்தானே அடித்து கொள்கிற ஒரு ஸ்டார் எப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட இன்ஃபினைட் அளவு அதுக்கு தொடுறதுக்கான அளவு வரைக்கும் சாத்திய குறுகள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லக்கூடிய லைட் 3×10⁻⁸ வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய லைட்டே வந்து அதால் ஈவெண்ட் ஹொரைசனை தாண்டி போச்சுன்னா அதை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. இது எப்படி சொல்லப்படுதுன்னா, கிராவிடேஷ்னல் வேவ் பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிராவிடேஷ்னல் வேவ் உருவாகிறதுக்கான காரணம் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து ஒரு மாஸை நோக்கி பாயாமல் ஒரு வேவாக ஃபார்ம் ஆகி அது ஃபோர்ஸாக இல்லாமல் ஒரு வேவாக ஃபார்ம் ஆகி உருவாகும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதை பற்றி நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப நெக்லிஜிபிளான அமௌண்ட் உள்ள கிராவிடேஷ்னல் வேவ் வந்து எர்த்தை வந்து ஒரு டைம் தாக்கியிருக்கு அப்படின்றத சொல்லி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கம்மி ஒரு நெக்லிஜிபிளான 3 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் வந்து நம்ம எர்த்தை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிளாக் ஃபஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லப்போனால், அது வந்து கேலக்ஸியோட ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இருக்கும், கேலக்ஸியோட சென்டர் புள்ளியிலையும் ஒரு ஸ்டாரின் அழியிற தருவாயிலையும் வந்து பிளாக் ஹோல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஹோல் சென்டர் வந்து கேலக்ஸியில் உருவாக்குறதுக்கான காரணம் வச்சு தான் எர்த்து சாரி யூனிவர்ஸ்ன்றது வந்து பிளாக் ஹோல் பிக் பேங் தியரி வழியாக வந்து உருவாகிருக்கும் அப்படின்றத பிளாக் ஹோல் தியரி வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இதை பற்றி பல வகையான ஆராய்ச்சிகளும் எப்படி யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சியும் பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து எப்படி கேலக்ஸி உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு கேலக்ஸின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கேலக்ஸின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதை சுற்றி போனால் கூட அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட கிராவிடேஷ்னல் வேவ் இருக்கும். அந்த சுற்றி இருக்க இடத்த பார்த்திங்கன்னா அதான் வந்து ஈவெண்ட் ஹொரைசன் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது அந்த புள்ளிக்கு மேலே வந்து அதை போயிடுச்சுன்னா அதால் வந்து ஒரு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி உள்ள ஒரு பீமாக இருந்தாலும் அது உள்ளே திணிக்கப்படும். அதனால தான் அது வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படுது. அது இப்போ வந்து பிளாக் ஹோல் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பற்றி பார்த்தோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து 1931 வந்து கிராவிடேஷ்னல் வேவை பற்றி சொல்கிறாரு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது எப்படி பிளாக் ஹோல் அப்படின்றது உருவாகும், அது வந்து எப்படி உருவாகும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிய வந்துச்சு. பிளாக் ஹோல் என்ன ஆகும்னா, மொதல் மொதல் வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராக கன்வெர்ட் ஆகும். ஒரு சாதாரண ஸ்டார் வந்து ரொம்ப ஹையர் டெம்பரேச்சரில் போச்சுன்னா, அதாவது கிட்டத்தட்ட நம்ம எர்த் சன்னை விட 500 மடங்கு அதிகமான ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணும் போது அது ஒரு நியூட்ரான் ஸ்டாராக கன்வெர்ட் ஆகும். நியூட்ரான் ஸ்டாராக கன்வெர்ட் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வயலட்டி ப்ளூ அளவுக்கு வந்து அது கிட்ட மாறுறதுக்கான சாத்தியமும் இருக்கும். இல்லைனா வந்து ரெட் கலர் ஜெயண்ட், ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ளூ ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு கருதப்படுது. நியூட்ரான்னாலே சின்னதாக அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட்டம் அளவு இருந்த ஒரு ஸ்டார் வந்து இப்போ நியூட்ரான் அளவுக்கு சுருங்கியிருக்கு, அதாவது அதோடய டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அதோடய டெம்பரேச்சரும் அதிகமாகுது. நம்மளுடைய செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி இதை அப்படி சொல்லலாம். அதாவது இல்லை உள்ள டென்சிட்டி ரொம்ப அதிகமாக அதோடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே போகும், அதனால் வந்து அதோடைய டெம்பரேச்சரும் அதிகமாகிட்டே போகும். இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமானால் என்ன ஆகும், அதான் ஒரு ரப்ச்சர் ஆகும். என்ன நம்ம படிச்சிருக்கபடி எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி அதில் கொடுக்க கொடுக்க ஒரு பாப்கார்னில் வந்து ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்னாகும், அது வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சிச்சுன்னா உருவாகிறது பேர் தான் சூப்பர் நோவா. சூப்பர் நோவாவாக உருவாகிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது என்னுடைய தன்னுடைய எல்லா எனர்ஜியும் வந்து வெளிக்கடுத்துருச்சு. ஒருத்தன் கோபமாக இருக்கும்போது அவன் வெளியே தள்ளிட்டான்னா அவன்கிட்ட உள்ள இருக்க எனர்ஜி இருக்காது. அதே மாதிரி அந்த மையப்புள்ளியில் வந்து அதுக்கிட்ட எனர்ஜி இருக்காது. அதனால் வந்து இது இட் டசன்ட் ஹாவ் டு பி இன் பிளாக் ஹோல். பிளாக் ஹோலாக உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி.
எல்லா எனர்ஜியும் வெள்ள தெளிச்சு அதோட பார்ட்டிகல்ஸும் வெள்ள தெளிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சென்டரில் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும், மற்ற இடமே வந்து அதோடைய லைட் இன்டென்சிட்டிஸை வந்து வெளில அனுப்பிடுச்சு, ஹைட்ரஜனை வந்து வெளில அனுப்பிடுச்சு. அதனால் வந்து அதுக்கிட்ட இப்போ எனர்ஜி இல்லை. சப்போஸ் இப்படி இது பண்ணாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தன்னைத்தானே அழிக்க ஆரம்பிச்சுக்கும். எப்படி சொல்கிறதுனா, கொடுக்கக்கூடிய கிராவிடேஷனல் வேவ் அனுப்புதில் அது வந்து தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிக்கும். தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா நீ உன்னைய அடிச்சுக்க அடிச்சுக்க என்னாகவும், உள்ளே நீ இன்னும் புள்ள போவ. அதே மாதிரி இருக்க நியூட்ரான் ஸ்டாராக இருக்கிறது அதோடைய டென்சிட்டி இன்னும் உள்ளே கம்மியாகி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைன்யூட்டாக ஒரு டேபிள் இருக்குல்ல நம்ம டேபிள் சேர் அளவுக்கு, ரொம்ப மைன்யூட்டாக வந்து அதோடய டென்சிட்டி எல்லாமே ஒரே இடத்துல தள்ளப்படும். தள்ளப்பட்டுச்சுன்னா என்னாகும், ரொம்ப டென்சிட்டி அதிகமாக மாஸ் ரொம்ப கம்மியாக அளவுக்கு ஆகிரும். இதுதான் வந்து மையப்புள்ளி அப்படின்னு கருதப்படுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிங்குலாரிட்டின்னு சொல்லப்படுதில்ல, அந்த சிங்குலாரிட்டி தான் அதோடய முக்கியமான எய்மாக கருதப்படுது. இது வந்து சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா அது இவென்ட் ஹொரைசன். இது வந்து ஜி 2gm/e4 அப்படின்ற ஒரு ஃபார்ம் ரேடியஸ் அளவு வந்து தள்ளி இருக்குது. அதாவது இந்த இவெண்ட் ஒரைசன் தான் முக்கியமான பாட்டு, சிங்குலாரிட்டது அதுக்குள்ளே இருக்க பாட்டு. இவெண்ட் ஒரைசன் தான் வந்து அதோடைய எனர்ஜி எல்லாத்தையும் உள்ளே அனுப்ப பார்க்கும், சிங்குலாரிட்டி தான் அது வந்து முள்ளே தக்க வைக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்ன சொன்னார்னா, 1971 வந்து என்ன சொன்னார்னா, தெர்மோடைனமிக்ஸ் விதிப்படி இது வந்து ஒரு பிளாக் பாடியாக இருக்கும். பிளாக் பாடி என்ன பண்ணுன்னா, தனக்கு சுற்றி கொடுக்குற எல்லா ரேடியேஷனையும் அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய சக்தியுடையது தான் வந்து ஒரு பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடைய ரேடியன்ட் எனர்ஜி அது எமிட் பண்ணுச்சுன்னா, ரேடியன்ட் எனர்ஜி எமிட் பண்ணுச்சுன்னா அதோடைய டெம்பரேச்சரை விட 4 மடங்கு அதிகமாக அதோடய எனர்ஜி வந்து இதாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதோடைய முக்கியமான ஃபார்முலா தான், இதுக்கு தனியாக சொல்லப்பட்ட ஃபார்முலா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, S=1.4C3kGHa. அதாவது ஹெச்ன்றது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஜின்றது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், சின்றது வந்து லைட் ஆஃப் த ஸ்பீட், கே இஸ் த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான் தெர்மோடைனமிக்ஸ் படி வரக்கூடியது. இதில் எல்லாமே வந்து பிளாக் ஹோல்ன்றது ஏரியா ஆஃப் த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படலாம். இப்படி வந்து இப்போ இது இந்த வழியாக வந்து இதோடைய இன்டர்னல் எனர்ஜி இருக்குது தெரியுமா, இந்த இன்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து இதோடைய பிளாக் ஹோலோடைய எனர்ஜியாக கருதப்படுது. அதாவது தன்னை தான டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுல, அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் தான் வந்து எனர்ஜியாக வெளியே விடுது. இந்த மாதிரி வெளியே விட என்னாகும் அப்படின்னா, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது வந்து அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படி சொல்லுவாங்க, அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் பிளாக் ஹோல் வந்து 4 விதமாக பிரிக்கலாம். சூப்பர் மேசிவ் ஹோல் அப்படின்னு சொல்லப்போனால், சன்னை விட 10^5 10^10 வரைக்கும் மாஸ் அதிகம் அதிகமாக உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்மீடியட் பிளாக் ஹோல் அப்படின்னா 10^3 அளவுக்கு சன்னுடைய மாஸ் அளவுக்கு வந்து இதாகும். ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படின்னா கிட்டத்தட்ட சன்னோடைய 10 மடங்கு அப்படி இருக்கும். மைக்ரோ அப்படின்னா 3 இருக்குல்ல, நம்ம 3 அளவுக்கு வந்து அதோடைய சைஸ் இருக்கும், மாஸ் வந்து இவ்வளோ அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வகையாக 4 வகையாக பிரிக்கலாம். சூப்பர் மேசிவ் ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படும், எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேலக்சியோடைய சென்டர்லேயும் இருக்கும். இன்டர்மீடியட் அப்புறம் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ்லாம் வந்து சாதாரண ஒரு ஸ்டார் வந்து வெடிக்கிறதுனாலேயோ உருவாக்கக்கூடியது. மைக்ரோ பிளாக் ஹோல்ஸ் வந்து நிறைய இடத்துல காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஒரு பிளாக் ஹோல் பற்றி தான் வந்து M231 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேம் உள்ள ஒரு பிளாக் ஹோல் தான் வந்து மைக்ரோ பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிங்குலாரிட்டி, அதுக்கப்புறமா இவன்ட் ஹொரைசன், இதுதான் வந்து முக்கியமான பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அக்ரியேஷன் டிஸ்க் அப்படின்றது என்னதுன்னா, ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, நீ இருக்க ஸ்பேஸ் டைம் கர்வேச்சருக்குள்ளே நீ உள்ளே போயிட்டேன்னா, நீ வந்து 40 வயசில் உள்ளே போனாலும் திருப்பி நீ 40 வயசில் தான் வெளில வருவேன் அப்படின்றது ஒரு தியரி. இந்த அக்ரியேஷன் டிஸ்க் அப்படின்றது தான் வந்து ஸ்பேஸ் டைமுக்கு நமக்கு ஒரு முன்னோடியாக செயல்படுது. இந்த அக்ரியேஷன் டிஸ்க்கு உள்ளே தாண்ட போது தான் ஈவெண்ட் ஹொரைசன் அப்படின்றது உருவாகக்கூடும். ஸோ வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, டைம் ட்ராவல் முடியும், சாத்தியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து வார்ம் ஹோல் உருவாகிறதுக்கான சாத்தியமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வார்ம் ஹோல் எப்படி உருவாகும் அப்படின்னா, இங்கே உருவாக்கக்கூடிய பிளாக் ஹோல் இருக்கிற ஒரு சட்டையில் துளை போடுற மாதிரி இன்னொரு யூனிவர்ஸுக்குள்ளே ஒரு துளையை போடும்.
ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னபடி பல யூனிவர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு யூனிவர்ஸுக்கான திறவுகோல் சாவியாக வந்து இந்த பிளாக் ஹோல் இருக்கும். பிளாக் ஹோலோடைய ஹையஸ்ட் இன்டென்சிட்டி பாயிண்ட்டில் சொல்ல போகுது அது வார்ம் ஹோல் அப்படின்றது உருவாகும். வார்ம் ஹோல் உருவாச்சு அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இல்லை இருக்க எனர்ஜியை வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சு. சொன்ன நியூட்ரான்ஸ் சார் எப்படி சாப்பிட ஆரம்பிச்சு பிளாக் ஹோல் உருவாச்சோ, பிளாக் ஹோலும் அதே மாதிரி தன்னைத்தானே சாப்பிட்டு என்னாகும்னா ஒரு வார்ம் ஹோல் அப்படின்றது உருவாகிடும். வார்ம் ஹோல் என்ன பண்ணும்னா தன்னுடைய சிங்குலாரிட்டியை வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சருக்குள்ளே உள்ளே கொண்டு போக பார்க்கும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்னுடைய சிங்கிள் டென்சிட்டியை வந்து ஆட ஆரம்பிக்கும். இன்னொரு யூனிவர்ஸுக்கே வந்து அதை தள்ள பார்க்கும். தள்ள பார்த்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா சிங்குலாரிட்டியும் மாஸ் டென்சிட்டியும் இன்னொரு யூனிவர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான சாத்திய குறுகளும் இருக்குது அப்படின்னு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். அது ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் ஒரு சாராம்சமாக கருதப்படுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வார்ம் ஹோல். டைம் ட்ராவல் எப்படி பண்ணலாம், இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே போய் தான் வந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கான திறவுகோலாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து இதை பற்றி ஃபிக்ஷனல் கதைகள் எழுதியிருந்தாலும் வார்ம் ஹோல் பற்றி வந்து நிறையா ரிசர்ச் போய்கொண்டு இருக்கிறது. பிளாக் ஹோலுக்கும் வார்ம் ஹோலுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி அதுக்கும் இது வந்து ஒரு திறவுகோலாக செயல்படுது அப்படின்றத பற்றி இன்னும் வந்து ரிசர்ச் நிறையா நடந்து கொண்டு இருக்கிறது. இதான் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ரியல் லைஃப் பிளாக் ஹோல். இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரில் ஒரு இவெண்ட் ஹொரைசன் தெரியுது. இவெண்ட் ஹொரைசனுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கேட்கலாம் வந்து ஏன் இப்படி வந்து இது பிளாக் ஹோல்னால் எங்கே வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அது வந்து வெளிச்சம்னு சொல்லக்கூடாது. இது மற்ற இருக்குது பார்த்திங்களா, மற்ற இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அது வந்து அப்சார்ப் பண்ண மற்ற இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து அதுக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கும். செலுத்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா தன்னை தானே சுற்றி இருக்கிற இடத்துல வந்து லைட்டு மட்டும்தான் தெரியும். சில இடத்துல வந்து பிளாக் ஹோல் வந்து தன்னைத்தானே எல்லா ரேடியண்ட் எனர்ஜியும் வந்து அப்சார்ப் பண்ணிருச்சுன்னா அது ரொம்ப ஒரு சட்டை இருக்கிறதுலே ஸ்டார்ஸ்லேயே வந்து ஒரு ஓட்ட மாதிரி அப்படி தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பிளாக் ஹோல் அப்படின்றது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு க்ரியேஷன். இந்த பிளாக் ஹோலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம், பட் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுன்ற காரணத்துக்காக 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகங்கள் அப்புறம் ஏதாவது நான் தப்பான கதைகள் ஏதாவது கூடியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தமிழில் வந்து டெக்னாலஜி அப்புறம் சயின்ஸை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம். இந்த நோக்கத்தை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு வியூவர்ஸ் ஆகி நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஊன்றுகோலாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லும் போது தான் சயின்ஸும் டெக்னாலஜியும் தமிழில் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கம் வந்து நம்மளுக்கு வெற்றி பெற வைப்போம். நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம், பட் இந்த வீடியோவும் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நிறையா மக்களுக்கு வந்து இதை பற்றி நல்ல அறிவு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.